தொடர்ந்து சாப்பிடுகிறவர்களுக்கு கூந்தல் வளர்ச்சி நன்றாக இருக்கும். சருமம் அதாவது ஸ்கின் நல்ல பளபளப்பாக இருக்கும், சுருக்கமாகாது, உங்களுக்கு சீக்கிரம் வயதான தோற்றம் அளிக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழம் சாப்பிடலாம், அல்லது ஒவ்வொரு மாதுளம் சாறு ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். சர்க்கரை போடாம சாப்பிடுறது நல்லதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். மாதுளம் பழத்தில் என்ன சத்துலாம் இருக்குது, இரும்பு சத்து இருக்கிறது, சர்க்கரை அதாவது குளுக்கோஸ்ல ஃபிரக்டோஸ் இருக்குது. குளுக்கோஸ்க்கும் ஃபிரக்டோஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழத்துல குளுக்கோஸ் நேரடியாக இருக்கிறது. அது டயபெட்டிஸ் பேஷன்ஸ் அதாவது டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு அது ஒத்து வராது. ஆனால் இதுல இருக்கிறது ஃபிரக்டோஸ் தான் அதிகமா இருக்குது. இனிப்புல ரெண்டு வகை, குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ். ஃபிரக்டோஸ் வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கூட சாப்பிடலாம், அதனால பாதிப்பு அதிகமாக ஒன்றும் ஏற்பட வாய்ப்பில்லை. அதுபோக பாஸ்பரஸ் இந்த மாதுளம் பழத்தில் இருக்கிறது. தாது உப்புகள் என்று சொல்லப்படுகிற மினரல்ஸ் அதுவும் நிறைய இருக்குது. அதனால மாதுளம் அந்த பழத்தை இந்த மாதுளம் பழத்தை சாப்பிடும்பொழுது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது ரொம்ப அதிகரிக்கிறது. நம்முடைய உடம்புக்கு தீங்கிழைக்கிற கிருமிகளை எல்லாம் இது எதிர்த்து போராடி அழித்து விடுகிறது. அதனால நம்ம எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது உதவும். அதுவும் குறிப்பா என்ன ஆரோக்கியம் தெரியுமா, நம்ம இதய ஆரோக்கியம். இதயத்திற்கு தேவையான ஆரோக்கியம் கொடுக்கிற பழங்கள்ல மாதுளம் பழம் வந்து ரொம்ப முன்னிலை வகிக்கிறது. நம்ம இதய ஆரோக்கியம் போது இந்த கிரீன் டீ சாப்பிடுவாங்க, ரெட் ஒயின் சாப்பிடுவாங்க, ஏன்னா அதுல ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறம் பாலிபோனால் என்கிற ஒரு இந்த மாதிரியான காரியங்கள்லாம் அதுல இருக்கிறதுனால அந்த கிரீன் டீ இந்த ரெட் ஒயின் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதுல எந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கோ அதை விட இரண்டு பங்கு அதிகமாக மாதுளம் பழத்திலே இந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கிறது, போலிஃபினால்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த விஷயமும் அடங்கியிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, மாதுளம் பழத்தில நார்ச்சத்து ஃபைபர் என்று சொல்லப்படுகிற நார்ச்சத்து நிறைய இருக்குது. சாப்பிடும்போது நம்ம உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. இதய நோய் என்று ஒன்று நமக்கு எப்பவுமே வராமல் பார்த்துக் கொள்கிறது. இதற்கு எலும்புக்கு மாதுளம் பழமானது நல்ல சக்தியை கொடுக்கிறது. நமக்கு மாதுளையில என்சைம்ஸ் நிறைய இருக்குது. இந்த என்சைம்ஸ் நம்முடைய எலும்புகளுக்கு வலு சேர்க்கிறது, எலும்பு தேய்மானம் நமக்கு வராமல் காத்துக்கொள்கிறது. போன் டீஜெனரேஷன் என்று சொல்வார்கள். அந்த போன் டீஜெனரேஷன் நமக்கு நம்மை தாக்காமல் இது வந்து ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்படுகிறது. எலும்பு முறிவு மூட்டு வலி இதெல்லாம் வராது. வயதாக இந்த எலும்புக்குள்ள இருக்கு இல்லையா மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க, அந்த மஜ்ஜையானது என்ன ஆகும்னா அந்த அதனுடைய ஈரத்தன்மையை இழந்து அது காய்ந்து போகிறது. அதனால எலும்புகள் வந்து ரொம்ப அதனுடைய பலம் இழந்து போய் இருக்கும்போது ஒரு சின்ன உயரத்திலிருந்து கூட விழுந்தா கூட வயதானவர்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படுகிறது. இந்த மாதுளம் பழம் சாப்பிட்டு வரும்போது மாதுளம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எலும்புகள் அதுல உள்ள மஜ்ஜை எல்லாம் நல்லா பத்திரமா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், எலும்பு முறிவு ஏற்படாது. அதனால வந்து மூட்டு வலியும் வராது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, மாதுளம் பழம் வந்து எப்படி சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவுதுன்னு தெரியுமா, இந்த மாதுளையில் குளுக்கோஸ் ஏற்கனவே இப்ப சொன்னதான் திரும்ப சொல்றேன், குளுக்கோஸ் ரொம்ப குறைவான அளவில் இருக்கிறது. அதுல ஃபிரக்டோஸ் என்கிற இனிப்பு தான் அதிகமாக இருக்கிறது. ஃபிரக்டோஸ் சர்க்கரை வியாதி உள்ளவர்களை தாக்காது. அதனால மாதுளம் பழம் சாப்பிடுவதனால் அந்த ஜூஸ் குடிப்பதனால் சர்க்கரை போடாமல் குடிப்பதனால் நமக்கு வந்து இந்த குளுக்கோஸ் அளவு வந்து ரத்தத்தில் கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு ஒரு நல்ல ஒரு இதன் பயன் இருக்கிறது, மலச்சிக்கலை போக்குகிறது. குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் எல்லாருமே மலச்சிக்கல் என்கிற ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்படுகிறார்கள். நார்ச்சத்து உணவை நிறையாக சாப்பிட்டால் இந்த பிரச்சனை
மிக மிக குறைந்துவிடும். இந்த மாதுளம் பழத்திலே நார்ச்சத்து நிறைய இருப்பதினால் அது நமக்கு மலச்சிக்கல் வராமல் பாதுகாக்கிறது, வயிற்று புண்ணை ஆற்றுகிறது, மலத்துல ரத்தம் வருது, சீதபேதி இந்த மாதிரி நோய்களுக்கு மாதுளம் பிஞ்சி சாப்பிடணும். மாதுளம் பழம் சாப்பிடாம மாதுளம் பிஞ்சி சாப்பிடணும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம், மாதுளம் பழம் சாப்பிடுவதனால் வறட்டு இருமல் நமக்கு போய்விடுகிறது. மாதுளம் பழம் சாப்பிடுவதனால் நமக்கு நினைவாற்றல் வருகிறது. நினைவாற்றல் என்று சொல்லும் போது சில பேர் கொஞ்சம் ஓவரா டோஸ் போட்டுறாங்கன்னு வைங்களேன், போதையில அதிகம் அதிக போதை ஆயிருது, அவங்களுக்கு தெளிகிறதுக்கு தலைவலியா தண்ணி எழுதி ஊத்துறன்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் மாதுளம் பழச்சாறை எடுத்து ஜூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா அந்த போதை கொஞ்சம் வேகமாக தெளியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்க வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது, வந்தால் முயற்சி பண்ணி பாருங்கள். பெண்களுக்கு இந்த மாதுளம் பழம், அந்த அதுல மாதுளம் செடியில பூக்கள் உண்டு, அந்த பூக்களை பறித்து அதுல சாறு சாறு எடுத்து அருகம்புள்ளை அருகம்புள் சாறையும் எடுத்து இரண்டையும் சமமாக கலந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 30 மில்லிகிராம், அதற்காக கொஞ்சம் கூட குறை இருக்கலாம், 3 வேளை ஒவ்வொரு நாளும் குடித்து வந்தால் அதிகமான உதிரப்போக்கு சரியாகும். அதனால மாதுளம் பழம் சாப்பிடுங்க, வெள்ளைப்படுதலும் நிவர்த்தி ஆகும். பசி எடுக்காம இருக்குதா உங்க குழந்தைகளுக்கு, சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்களா, அதுக்கு பேர் என்னன்னா லேக் ஆஃப் அப்பிடைட் அல்லது லாஸ் ஆஃப் அப்பிடைட். அதுக்கு இன்னொரு ஆங்கில வார்த்தை உண்டு, அனரெக்சியா. இந்த அனரெக்சியா ஏற்படுகிற குழந்தைகளுக்கு தேர்வு என்ன தெரியுமா, மாதுளம் பழம். இந்த மாதுளம் பழத்தை நல்ல பசியை தூண்டும் ஆற்றிடுதலுக்கு இருப்பதனால் உங்க குழந்தைகளுக்கு இந்த ஜூஸ ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸாவது கொடுங்க, அது இந்த பசியின்மையை போக்கிவிடும், அனரெக்சியா குணமாக்கப்படும் உங்க குழந்தைகளுக்கு. நீங்களும் அத பசி யாருக்கு எடுக்கலையோ, பசி இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, மாதுளம் பழம் ஜூஸ் சாப்பிட்டு பாருங்க. உடல் எடை குறைப்புல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து மாதுளம் பழம் ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டாங்கன்னா அதுக்காக இந்த ஜூஸையும் சாப்பிட்டு சாப்பாடையும் சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டுக்கு பதிலாக, காலை சாப்பாட்டுக்கு பதிலாக மாதுளம் பழச்சாறு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கெட்ட கொழுப்புகள் எல்லாம் வெளியேறி இந்த எடையை குறைப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமைகிறது. இன்னொரு ஒரு பாயிண்டையும் சொல்ல விரும்புறேன், நம்ம எல்லாம் வேலைக்கு போறோம் வரோம், வீட்டுல இருக்கிறவங்கனாலும் சரி, என்ன தொழில் செய்யறவங்கனாலும் சரி, அவங்களுக்கு இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துடுது, மன அழுத்தம் உண்டாகிறது, வேலை பொழுது நிமித்தமாக அல்லது பல காரியங்கள் நிமித்தமாக. அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஓவராச்சா, ஒரு கப்பு மாதுளம் பழச்சாறை அருந்தி பாருங்கள், உங்களுக்கு உடம்புல தெம்பு கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும், இந்த ஸ்ட்ரெஸ் உடனே உங்களை விட்டு நீங்கிவிடும். அதுக்கு மேல நமக்கு இந்த சூரிய ஒளி படுகிறது இல்லையா, இப்ப நாங்கெல்லாம் கொஞ்சம் வெயில் காலத்துல நிறைய அலைஞ்சிட்டேன்னா முகம் கைகாலெல்லாம் கருத்துரும், வேகமாக டேன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அல்ட்ரா வயலட் அந்த ரேஸ் அது நம்மளை அட்டாக் பண்றதுனால அப்படி ஆகுது. ஆனால் மாதுளம் பழச்சாறு குடித்து வந்தால் இந்த சருமத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த கதிர்கள் சூரிய கதிர்களால் பாதிக்கப்படுவது, அந்த பாதிப்பு வந்து நமக்கு ரொம்ப குறையும். மேற்கொண்டு புற்றுநோய் வராமல் மாதுளம் பழம் தடுக்கிறது. இந்த விஷயத்தோட நான் சொல்லி முடிச்சிட்டேன். மாதுளம் பழம் பற்றிய அந்த சாறு பற்றிய நன்மைகள் என்னென்ன என்று சொல்லி முடித்து விட்டேன். அதனால அந்த பயனை பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம அந்த என்ன செய்திக்குள்ளாக போகலாம், பொருளாதார மேம்பாட்டுக்கு உண்டான செய்திக்குள்ளாக போகலாம். இதுல நான் எப்பவுமே ஒரே பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன்னா வேற மாத்தி சொல்றதுக்கு வழி இல்லை. நம்ம ஜனங்கள் எல்லாருமே மனிதனாக பிறந்த அனைவருமே செல்வம் சேர்க்க வேண்டும், செல்வந்தராக வாழ வேண்டும், அடுத்தவர்கள் உதவியை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது, நம் வீட்டு விசேஷ காரியங்களை நல்ல நேர்த்தியான முறையிலே 4 பேர் பார்த்து பிரமிக்கிற வகையிலே நடத்தி முடிக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே கனவு தான். அது மாத்திரம் இல்லைங்க, நமக்கு எல்லாம் என்ன ஒரு பெரிய கனவு இருக்கு தெரியுமா, இந்தியாவை பொறுத்தமட்டில் சராசரி ஜனங்கள் அனைவருக்கும்
சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆசை எப்பொழுதும் உண்டு. இந்த சொந்த வீடு சுகமான வாழ்வுன்னு ஆட் எல்லாம் போடுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுகமான வாழ்வு நமக்கு கிடைக்காதாங்கிற என்று இயங்குகிற உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு கோபுரம் வேண்டாம், ஒரு குடிசையா இருந்தாலும் அது என் சொந்த குடிசையா இருக்கணும், அப்படி வாழை வீட்டுல இருக்க எனக்கு மனசுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுவாங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் என்றால் நான் ஒரு நிறுவனத்துக்காக நான் பணிபுரிகிறேன். நான் ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒரு நல்ல கிளாஸ் ஒன் ஆபீசரா நல்ல பதவியில இருந்துட்டு கிளை மேலாளராக தான் இருந்துட்டு நான் 47 வயதிலே ஓய்வு பெற்று விட்டேன். வாலண்டரி விருப்ப ஓய்வு. இப்போதைக்கு நான் வெளிநாடுகளுக்கு உப்பு, மக்காச்சோளம், அரிசி போன்ற சில பொருட்களை கடந்த 14 வருடங்களாக ஏற்றுமதி பண்ணி வருகிறேன். எனக்கு இந்த நிறுவனம் நான் இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கிற இந்த நிறுவனம் நேர்மையாக செயல்படுகிறது. கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக, இந்த மே மாதம் 27 வந்தால் 13 வருடங்கள் முடிவடைகிறது. இவ்வளவு அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம். இதுல நிறைய பேர் வந்து சொத்துக்கள் வாங்கி போட்டு செல்வந்தராகிறார்கள், அதுதான் உண்மை. அதாவது நீங்க வங்கியில உங்க பணத்தை போட்டீங்கன்னா உங்க பணம் 2 மடங்கு ஆவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? 12 வருடங்கள் ஆகும். ஏன்னா வண்டியில வங்கியிலே கொடுக்கப்படுகிற வட்டி விகிதமானது வெறும் 6% தான் ஒரு வருடத்திற்கு. ஆனால் இந்த நிறுவனத்தில நீங்கள் சொத்து வாங்கி போடுவதன் மூலமாக உங்களுடைய சொத்தின் வளர்ச்சி, குரோத் ரேட் 24% மேலாக வளர்வதால் உங்களுடைய சொத்தானது 12 வருடங்களிலே 16 மடங்கு, 16 times பெருகுகிறது. ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். நீங்க ஒரு 3 லட்சம் ரூபாய் கொண்டு போய் பேங்க்ல போட்டீங்கன்னா அது 6 லட்சம் ரூபாய் ஆகிறதுக்கு 12 வருடங்கள் வங்கியிலையும் போஸ்ட் ஆபீஸ்லயும் எல்ஐசிலையும் எடுத்துக்கொள்கிறார்கள், 12 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எங்க இந்த நிறுவனத்துல நீங்க 3 வருடங்களுக்கு ஒரு முறை உங்கள் பணத்தை ரெட்டிப்பாக்கிக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இது நேற்று உண்டான வாய்ப்பல்ல, இன்று உண்டான வாய்ப்பல்ல. 12 வருடங்களை தாண்டி 13வது வருடமாக வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொத்து வாங்கி போடும்போது அதுல உங்களுக்கு மாத வருமானம், உங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு வருமானம் வேற வரும். அதாவது நீங்க ஒரு நிலத்தை வாங்கி எங்கேயாவது போட்டு வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். நிறைய பேருக்கு நிலம் இருக்கும், வீடு போக நிலம் எங்கேயாவது வாங்கி போட்டுப்பாங்க, அங்கங்க வாங்கி போட்டுருப்பாங்க. அந்த நிலமானது உங்களுக்கு வருமானம் கொடுக்குமா? அந்த சொத்து வருமானம் கொடுக்குமா? இப்ப கொடுக்கணும். நீங்க வீடு கட்டினா, கடையை கட்டினா, கோடவுன் கட்டினா தான் வருமானம் கொடுக்கும். ஆனால் நீங்க ஒரு நிலத்தை வாங்கி போட்டாலே, ஒரு சொத்தாக ஒரு நிலம் வாங்கி போட்டாலே மாதம் மாதம் ஒரு வருமானம் கொடுக்கிற ஒரு ஸ்கீம் இதுல இருக்குது. இதை குறித்து நீங்க என்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு கேளுங்கள். என்னுடைய மொபைல் போன் நம்பர் 9443872027. இன்னொரு முறை சொல்லுகிறேன், என்னுடைய மொபைல் போன் நம்பர் 9443872027. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான், 9443872027. என்னுடைய ஜியோ போன் நம்பரை சொல்லட்டுமா? 6382958461. இதுதான் என்னுடைய ஜியோ போன் நம்பர். 2 போன்ல எதுல வேணாலும் கூப்பிடலாம். ஆனா முதல்ல சொன்ன பிஎஸ்என்எல் நம்பர் தான் வாட்ஸ்அப். அது மூலமா நீங்க வாட்ஸ்அப் தகவல்களை அனுப்பலாம், என்னிடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம். சரியா? நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்பிக்கையோடு இந்த செய்தியை முடிக்கிறேன். மீண்டும் நான் உங்களை நாளைக்கே சந்திப்பேன். ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வீடியோ பதிவை ஏற்றிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள்லாம் அதை பார்த்து பயனடையுங்கள். முதல்ல சொன்னதையும் திரும்ப சொல்றேன், உங்கள் நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு ஆன்லைன் மூலமா, சோசியல் மீடியா மூலமா ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அந்த பெல்ல ஒரு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலமா என்னுடைய அடுத்து நான் போடுகிற பதிவேற்றுகிற வீடியோ பதிவை குறித்த மெசேஜ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் முன்னக்கூடியே வந்துடும். செய்வீர்களா? இந்த கடைசி நிமிடம் வரை பொறுமையாக, இந்த கடைசி வரை பார்த்திருக்கீங்க இல்லையா? உங்க அனைவருக்கும்
எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை இதே மாதிரியான ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு வீடியோ பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பேன் என்று உங்களிடம் உறுதியாக சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் வினோராயன், தூத்துக்குடி.